என்எஃப்சியின் 50வது வியாபார தள கூட்டம் நடைபெற்றது. நெல்லை ஹோட்டல் ஆர்ஆர்என்னில் வைத்து என்எஃப்சியின் 50வது வியாபார தள கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் என்எஃப்சி உறுப்பினர்களின் வியாபார விரிவாக்கம் சுமார் ₹2 கோடியை தாண்டி நடைபெற்று வருகிறது. மேலும் இக்கூட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். அது மட்டுமல்லாது புதிய உறுப்பினர்களாக பலர் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். தொடர்ந்து கூட்டத்தில் என்எஃப்சியின் ஆப் வெளியிடப்பட்டது. குறிப்பாக அனைத்து மாவட்டத்திலும் விரைவில் என்எஃப்சியின் கிளைகள் தொடங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வார கூட்டத்தொடரை நிறை காளிராஜன், ஜெயபிரகாஷ் மற்றும் ஏகவள்ளி ஆகியோர் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். இந்த கூட்டத்தில் என்எஃப்சியின் போர்டு டைரக்டர் 6 பேர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். என்னுடைய பேர் விஜயகுமார். கம்பெனி நேம் வந்து மதர் பிரிண்டர். என்னுடைய அலுவலகம் வந்து இன்டர்நேஷனல் இருக்குது. நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துகிட்ருக்கிறேன். அதாவது வீடு கமிஷன் சம்மந்தப்பட்ட பில்டிங் கட்டி கொடுத்துட்ருக்கிறேன். இப்போ கார்பரேஷன் லைசன்ஸ் சர்வர் அண்ட் பில்டர். அதுபோல் உள்ளூர் திட்ட பிரமுகத்துலையும் லைசன்ஸ் சர்வராக இருந்துகிட்ருக்கிறேன். 21 வருடமாக இந்த என்னுடைய நிறுவனத்தை ஆரம்பிச்சு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சம்மந்தப்பட்ட யாருக்குனாலும் தேவையான விஷயங்கள் சொன்னீங்கன்னா பண்ணி கொடுக்குறோம். அதுபோல் கார்பரேஷன் சம்மந்தமான விஷயங்களும் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். தேங்க்யூ. விஜயகுமார், மதர் பில்டர். இது 50வது உறுப்பினர்கள் இடையான 50வது மீட்டிங். ஆக்சுவலாக 2020 பிப்ரவரி மாதம் வந்து என்எஃப்சி நீ பார்க் கார்ட் ப்ரைவேட் லிமிடெட் தனது முதல் கூட்டத்தை வந்து வியாபாரிகள் கிடையாது வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அதோடைய நிகழ்வு வந்து இந்த 1.5 வருடங்கள் இல்லை, ஆக்சுவலாக 2020 பிப்ரவரியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும்
தவறாமல் நடந்துகிட்டு இருக்கு. பேண்டமிக் சிச்சுவேஷன், ஐ மீன் கோவிட் 19 அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன்லேயும் வந்து ஜூம் விர்ச்சுவல் லேப்பில் வந்து நடந்துச்சு. ஸோ ஒவ்வொரு வாரமும் நடந்துகிட்டு இருந்துச்சு. என்எஃப்சியை பொறுத்தளவுக்கு வந்து 2வது மற்றும் 4வது சனிக்கிழமையில் காலை 7:30 ஆராயில் வச்சு இந்த கூட்டம் எப்பயுமே நடைபெறும். கூட்டத்துடைய தனித்துவம் என்னென்னா, இங்கே வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு உறுப்பினர் இருப்பார், ஐ மீன் வியாபார சம்மந்தமான ஒரு உறுப்பினர் இருப்பார். டே டு டே லைஃப்பில் வந்து நமக்கு என்னெல்லாம் தேவையோ, நம்மளுடைய வீட்டுக்கும் சரி, நம்மளுடைய அலுவலகத்துக்கும் சரி, நம்ம சார்ந்தவங்களுக்கும் சரி, என்னெல்லாம் தேவையோ அதோடைய பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்எஃப்சியோடைய முதல் சாராம்சம். ஸோ அதை நோக்கி தான் பயணிச்சிட்டு இருக்கோம். அதன் மூலிமா இந்த சிச்சுவேஷனில் இந்த 50வது மீட்டிங்கை பொறுத்தளவுக்கு வந்து 60க்கு அதிகமான உறுப்பினர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜனவரியில் வந்து 1 கோடியே அப்படிங்கிற அந்த பிஸ்னஸ் 11 மாதத்தில் அச்சீவ் பண்ணோம். இப்போ 7 மாதத்தில் வந்து 2 கோடிங்கிற அந்த பிஸ்னஸை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் இது 3 கோடி, 5 கோடி, 10 கோடி அப்படிங்கிற அளவுக்கு வந்து உறுப்பினர்களுக்கு இடையிலான பிஸ்னஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது பெருமிதத்தோடு சொல்லி இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் வந்து 100 உறுப்பினர்கள் ஆவாங்க. இதுக்காக இன்றைக்கி வந்து அப்கிரேடட் வெர்சன், ஐ மீன் மொபைல் ஆப் வந்து என்எஃப்சி சார்பாக லான்ச் பண்ணியிருக்கோம். இதை பொறுத்தளவுக்கு என்னென்னா, நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து திருநெல்வேலிக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன தேவையோ, உங்கள் வீட்டுக்கு என்ன பொருள் தேவையோ, என்ன சர்வீஸ் தேவையோ, ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து மொபைல் ஆப் மூலமாக வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அது இன்றைக்கி வந்து உறுப்பினர்களுக்கு மட்டும் இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து இது பப்ளிக்களோட கைக்கும் போகும். ஸோ வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே தன்னுடைய இருக்கையில் இருந்துக்கிட்டு தங்களுக்கான தேவைகளை எல்லாத்தையும் வந்து மக்கள் வந்து திருநெல்வேலி மக்கள் வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து என்எஃப்சி வந்து என்ன சொல்லலாம், உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்எஃப்சிக்குள்ளே வர்ற ஒவ்வொரு உறுப்பினர்களும் வந்து இங்கே பைலட் டீம்ங்கிற ஒரு என்ன சொல்லலாம் ஒரு செட்டப் இருக்குது. ஸோ அவங்க வந்து எப்பயுமே வந்து ஒவ்வொரு உறுப்பினர்களையும் வந்து தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவங்களுடைய குவாலிட்டி, அவங்க எந்த அளவுக்கு வந்து திறமை படைத்தவங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் என்எஃப்சியில் வந்து உறுப்பினராக சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் 2 லேயர் ஆஃப் வந்து வெரிஃபிகேஷன் இருக்கும். அது முடிச்சு தான் வந்து என்எஃப்சிக்குள்ளே வர முடியும். ஸோ அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ இருக்கவங்க எல்லாம் திறமையாக இருக்காங்க, இனிமேல் வரக்கூடியவங்களும் திறமையாக இருப்பாங்க. ஸோ இதன் மூலிமா வந்து மென்மேலும் வந்து திருநெல்வேலி மக்கள் வந்து பயன்படணும் அப்படிங்கிறது தான் என்எஃப்சி நியூ பார்க்கார்டுடைய பெருமைய ஒரு முக்கியமான சாராம்சம். இணைவோம் வளர்வோம் அப்படிங்கிறது தான் என்எஃப்சியோடது. சேர்ந்து எல்லோரும் இணைவோம். இன்றைக்கி 50வது மீட்டிங் 2 கோடி வந்து கிராஸ் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து சிறப்பாக வந்து கேக் கட் பண்ணி வந்து எல்லாருமே வந்து சிறப்பாக கொண்டாடணும். ஸோ வந்திருக்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கூட நண்பர்கள் அனைவருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நியூ பார்க்கார்ட் பிரைவேட் லிமிடெட், இணைவோம் வளர்வோம். தேங்க்யூ.